எனக்கு பெருமையாக இருக்கிறது. முகலாய ராஜ்யத்திற்கு மீண்டும் ஒரு முறை வெற்றியை தேடி தந்த எனது வீரர்களை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். மான்சிங்கை நினைத்து எனக்கு மிகவும் கர்வமாக இருக்கிறது. வயதில் வேண்டுமானால் அவர் மிகவும் சிறியவராக இருக்கலாம், ஆனால் வீரத்தில் மிகவும் உயர்ந்தவர். இவர் எனது தர்பாரில் ஒரு அங்கத்தினர் மட்டுமல்ல, இவர் நமது ராஜ்யத்திற்கு கிடைத்த ஒரு மாணிக்கம். இவருடைய தைரியத்தை பாராட்டி இவருடைய திறமைக்காக நான் இவரை பிரதான சுபேதராக நியமிக்கின்றேன். இந்த கௌரவத்தை எனக்கு அளித்ததற்கு நன்றி ஷேன்ஷா. தங்களது நம்பிக்கை என்றும் வீண் போகாதபடி நான் நடந்து கொள்வேன். அனைத்தையும் விட என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியவர்கள் அழகான எனது பேகங்கள் தான். நீங்கள் அனைவரும் எனது அந்தப்புறத்தை சார்ந்தவர்கள், நமது ராஜ வம்சத்தின் கௌரவங்களும் கூட. உங்கள் அனைவரையும் பாதுகாப்பதற்காகத்தான் நான் போர்க்களத்திற்கு அழைத்துச் சென்றேன். ஆனால் நீங்கள் அனைவரும் என்னையும் சேர்த்து இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு தெரியப்படுத்திவிட்டீர்கள், ஒரு பெண்ணுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஆண் துணை தேவையில்லை என்று. ஒவ்வொரு போரிலும் நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். இந்த போரில் நான் கற்றது என்னவென்றால், ஒரு பெண்ணானவள் பலவீனமானவள் அல்ல. ஒரு பெண் ஒருவரை வெறுக்கிறார் என்றால் பேகம் மகாச்சூச்சக்கை போல், என் சகோதரி நிகாரை போல் உயிரை பறிக்க முடியும். ஒருவேளை நேசித்தால் ஜோதா பேகத்தை போல், ருக்கையா பேகத்தை போல், சலிமா பேகத்தை போல் நாம் தோற்க இருந்த போரை நிச்சயமாக வென்று காட்ட முடியும். என்னுடைய பேகங்கள் என்னுடைய பலவீனங்கள் அல்ல, மாறாக என்னுடைய பெரிய பலம். ருக்கையா பேகம் என்னிடம் கூறியதை போல, உங்களுள் மிகவும் வலிமை வாய்ந்தவர் ஜோதா பேகம் தான். நான் என்னுடைய நம்பிக்கையை மட்டுமே இழந்தேன், ஆனால் அவர் தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லை. அவர் இந்த யுத்தத்தின் பொறுப்பை தன் தலையில் சுமந்து கொண்டார். ஜோதா பேகம் தோல்வி அடைய இருந்த இந்த யுத்தத்தை வெற்றி யுத்தமாக மாற்றி தந்துவிட்டார். அதனால் இன்று முகலாய சாம்ராஜ்யத்தின் ஷேன்ஷா இந்த ஜலாலுதீன் முகமது அக்பர் உங்கள் அனைவருக்கும் முன்பாக தலை வணங்கி ஜோதா பேகம் அவர்களுக்கு சலாம் செய்கிறேன். நன்றி மிர்சா. நீ ஷாபுதீன் மற்றும் அஷப் கானுடன் சென்று நாம் இழந்த பிராந்தியங்களை மீட்டுக் கொண்டு வாருங்கள். ஆகட்டும் அண்ணா. அது மட்டுமல்லாமல் நான் அனைவருக்கும் என்ன தெரிவிக்கிறேன் என்றால், நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த போர் இப்போது ஏற குறைய முடிந்துவிட்டது. இதனோடு சேர்ந்து நான் இன்னொரு விஷயத்தையும் பிரகடனம் செய்ய விரும்புகிறேன். என்னுடைய பேகங்கள் அவர்களுடைய திறமை மற்றும் வீர சாகசத்தினால் அவர்களுடைய பலத்தை காட்டி ஒரு விஷயத்தை நிரூபித்திருக்கிறார்கள். அதனை அங்கீகரித்து அவர்களுக்கு ஒரு சிறப்பான பரிசை அளித்து கௌரவிக்க வேண்டும். என்னுடைய பேகங்கள் அவர்களது வாழ்க்கையில் கேட்கும் எந்த ஒரு விருப்பத்தையும், அது எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று நான் வாக்களிக்கின்றேன். ஹுசூர் அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஏன் அமைதியாக உள்ளாய்? நான் வெற்றியடைந்தேன் என்ற செய்தியை கூறு. ஹுசூர், போர்க்களத்தில் நம்முடைய படையினர்
இறுதியில் தோற்றுவிட்டார்கள். இந்த செய்தியை என்னிடம் கொண்டு வந்ததால் அதற்கான தண்டனையை நீயே அனுபவிக்க வேண்டும். எனக்கு இந்த தவறான செய்தியை கொண்டு வந்ததால் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். கொன்றுவிடுங்கள் இவனை. நிறுத்து. ஆனால் நான் எதற்காக உன்னை கொல்ல வேண்டும்? பாவம், நீயே தோல்வியுற்று வந்திருக்கிறாய். நீ எனக்கு வெறும் செய்தியை மட்டும்தான் அளித்தாய். என்னார் உயிரே, தாங்களே கூறுங்கள், நான் என்ன செய்வது? இவனை மன்னித்து விடுவதா? பாவம், அவன் என்ன தவறு செய்துவிட்டான்? அவன் உண்மையில் நடந்ததை மட்டும்தானே என்னிடம் வந்து கூறினான். அது கெட்ட செய்தியாக அமைந்ததில் அவனுடைய தவறு என்ன இருக்கிறது? கூறுங்கள். சரியாக கூறினீர்கள் பேகம் சாய்பா. நடந்ததை நடந்தபடியே சொல்லி அவர் கடமையைத்தான் செய்திருக்கிறார். ஆனால் தாங்கள்... கூறுங்கள், நீங்கள் பேசுவதை கேட்க விரும்புகிறேன். தாங்கள் என்ன கூறுகிறீர்களோ அதை மட்டுமே செய்வேன். உசூர், தங்களுக்கு 1000 கோடி நன்றிகள். தாங்கள் மிகவும் கருணை உள்ளம் படைத்தவர். குதா தங்களை மகிழ்ச்சியாக வைக்கட்டும். எனது லட்சியத்தை, எனது கனவை சின்னா பின்னமாக்கிய இந்த செய்தியை கொண்டு வந்த இவனுக்கு மன்னிப்பு என்ற வார்த்தையே அதிகமானது. ஆகையால் இவனை என்னால் மன்னிக்க இயலாது. வாக்ஸ்தனிசா, பார்த்தாயா இவர் வியர்வை மழையில் எப்படி நனைந்து விட்டார் என்று? நான் என்ன செய்வேன்? இந்த செய்தி எனது நீண்ட நாள் லட்சியத்தையும் கனவையும் சிதைத்து விட்டதே. யாரையாவது கொன்றால்தான் என் கோபத்தை அடக்கிக் கொள்ள இயலும். வாருங்கள் என் ஆரோகிரே, நாம் வேறு எங்காவது செல்வோம். நீண்ட ஆயுள் பெறுவாய். உன்னை நினைத்தால் கர்வமாக உள்ளது. ஓர் உண்மையான ராஜபுத்திரன் நீ என்பதை நிரூபித்து விட்டாய். மான்சிங் ஷேன்ஷாவின் உயிரை மட்டும் காப்பாற்றவில்லை, என்னையும் பெருமைப்படுத்தி விட்டான். அவனுடைய அத்தையாக நான் பெருமைப்படுகிறேன். நீதான் எங்களை பெருமைப்படுத்தின ஜோதா. இந்த பிரபஞ்சத்திலேயே நான் தான் பெருமைக்குரிய தந்தையாவேன். அதற்கு நீதான் காரணம் ஜோதா. ஆனால் இந்த பெருமை எல்லாம் ஆமீருக்குத்தான் சேர வேண்டும். உங்களுடைய பாசம், பாட்டியின் கலாச்சாரம், தாயார் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம், சுஜாமல் அண்ணா கற்றுக் கொடுத்த யுத்தக்கலை, தந்தையாரே, ராஜபுத்திரியான எனக்கு தாங்கள் கற்றுக் கொடுத்த அறிவு எனக்கு துணை நின்றது. இதற்காக நன்றி கூறுகிறேன். உண்மையில் தந்தையாரே, நீங்கள் தானே என்னை வீராங்கனை ஆக்கினீர்கள். ஞாபகம் இருக்கிறதா, ஆமீரில் நான் குறும்பு செய்த காலத்தில் நான் ஒரு நாள் முழுக்க யுத்த பயிற்சி செய்ய வேண்டும் என்று நீங்கள் எனக்கு தண்டனை அளித்தீர்கள். அன்று நீங்கள் கற்றுக் கொடுத்த கலைதான் இந்த கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ள உதவியாக இருந்தது. தான் செய்த ஒப்பற்ற செயலை மற்றவருக்கு அர்ப்பணிப்பதை நான் உனக்கு கற்றுத்தரவில்லையே.
என்னவாயிற்று தந்தையே, ஏன் அவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஜோதா, இன்று உன்னுடைய முகம் எனக்கு புதிதாக தோன்றுகிறது. ஒன்றுமில்லை தந்தையே, யுத்தத்தின் காரணமாக சற்று சோர்வாக இருக்கலாம். அது சோர்வல்ல, முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடுகிறது. உன் முகத்தில் தோன்ற மகிழ்ச்சியை காணும் பொழுது அது வெற்றிக்கானதாக எனக்கு தோன்றவில்லை. வேறொன்று உள்ளது, அதை நீ ரகசியமாக மறைத்து வைத்துள்ளாய். ஏதோ ஒரு புதிய உறவு உனக்கு தோன்றப்போகிறது. வெற்றி பெறுவாய் மகளே, நலமுடன் வாழ்க. பெற்றோர்களிடம் மறைப்பது கடினம் மட்டுமல்ல, உண்மையில் அது இயலாத காரியமாகும். தயவு கூர்ந்து மன்னிக்க வேண்டும் மேகம் சாய்பா. மன்னிப்பை தவிர உனக்கு வேறு என்ன கேட்க முடியும்? இன்று நடந்ததற்கு நீயே காரணமாவாய். உன்னால் தான் இன்று ஒரு நிரபராதியை நான் கொலை செய்ய வேண்டியதாகிவிட்டது. உன் மீது காட்ட வேண்டிய கோபத்தை நான் அவன் மீது காட்டிவிட்டேன். உனது சேனைகள் சரியாக போரிடவில்லை, என்னை வெற்றி பெற செய்யவில்லை. என் கோபத்தை அவர்கள் மீது நான் காட்ட விரும்பவில்லை. அவ்வாறு செய்தால் மிருகத்தை விட கொடூரமானவள் என்று அனைவரும் என்னை நினைப்பார்கள். அது எனது உண்மையான சுபாவம் அல்ல. என்னை அவ்வாறு ஆக்கிவிட்டார்கள். ஜலாலை மிர்சாவிற்கு முன்பு பிறந்ததனால் அவனை அரியணையில் ஏற்றிவிட்டார்கள். பேகம் ஹமிதா என்னை விட முன்பாக மகனை பெற்றெடுத்ததால் அவள் மகாராணியாக ராஜமாதாவாக அமர்ந்திருக்கிறாள். எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை, என் மகனுக்கும் எதுவும் கிடைக்கவில்லை. என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? மீதமுள்ள சேனைகளை தயார்படுத்து. இந்த முறை நான் வெற்றி பெற்றாக வேண்டும். ஒருவேளை எனக்கு வெற்றி கிட்டவில்லை என்றால் நான் இன்னொருவனை கொல்ல வேண்டியிருக்கும், அது நீதான். நான் விதவையாவதற்கும் தயாராக இருக்கிறேன். புரிகிறதா? கட்டளையிடுங்கள். ஃபாசில் பேக்கை உடனடியாக இங்கு வர சொல். உசூர், இந்த அடிமையை வர சொன்னீர்களா? ஃபாசில் பேக், அந்த பிரத்யேக ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவனை உடனே புறப்பட செய்யுங்கள். சித்தம் பேகம் சாய்பா. என்ன மௌனமாக நின்று கொண்டிருக்கிறாய்? அந்த பிரத்யேக ஆயுதம் என்னவென்பதை தெரிந்து கொள்கிறாயா? தெரிந்து கொள்ளுங்கள். இந்த போரில் நான் எவ்வாறு வெல்லப்போகிறேன் என்று வேறு யாராவது இந்த முட்டாள்தனமான கேள்வியை கேட்டிருந்தால் அவனை கொன்று போட்டிருப்பேன். ஆனால் தாங்கள் என் கணவராயிற்றே, சங்கோச்சப்படாமல் கேளுங்கள், கேளுங்களேன். எவ்வாறு இந்த போரை வெல்லப்போகிறீர்கள்? என்னிடம் ஒரு ஆபத்தான ஆயுதம் உள்ளது. மனித ரூபத்தில் இருக்கும் ராட்சசன், அவன் ஒரு விலங்கு, இரண்டு கால் விலங்கு. ஆனால் அவன் ஒரு நரன் அல்ல, ராட்சசன். யாராவது இருக்கிறீர்களா? அட, என்ன செய்கின்றாய்? மோதி, என் வேலையை நானே பார்த்துக் கொள்கிறேன். இருக்கட்டும், விடு. நீ முதலில் உன்னை பார்த்துக்கொள். போதும், நீ குளிப்பதற்கு நான் ஏற்பாடு செய்கின்றேன். குளித்துவிட்டு நிம்மதியாக படுத்து உறங்க. நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டும் அல்லவா? அப்படியேன் கூறுகிறாய் மூர்த்தி. இன்னும் அத்தையும் மற்றவர்களும் உறங்கவில்லை, நான் எப்படி உறங்குவது? மிகவும் பிடிவாதம் பிடிக்கின்றாய். நான் பிடிவாதக்காரி அல்ல. சரி, அதையெல்லாம் விடு. முதலில் இதை கூறு. யுத்தம் இப்பொழுது முடிந்து விட்டது, வெற்றியும் கிட்டிவிட்டது.
பிறகு எதற்காக இன்னும் நீ கர்ப்பமாக இருக்கிறாய் என்று தெரியப்படுத்தாமல் இருக்கிறாய்? யார் மீதாவது பயம் உள்ளதா? யார் மீதும் எனக்கு பயம் இல்லை மோதி. நான் சரியான நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன். வேற என்ன இன்னும் இருக்கிறது? நீயே யோசித்து பார். சேஞ்சாவும் மகாராணி அவர்களும் இதை கேட்டால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் வாழ்க்கையை வானவில் போல் வண்ணமயமாகிவிடும். ஆனால் நான் இந்த விஷயத்தை சேஞ்சாவிற்கு தர்பாரில் வைத்து கூற விரும்புகிறேன். நீ இந்த செய்தியை அனைவர் முன்பும் கூறப் போகிறாயா? இல்லை மூர்த்தி, அங்கே நானும் சேஞ்சாவும் மட்டும்தான் இருப்போம். எனக்கு நினைவுள்ளது, ருக்கையா பேகம் கர்ப்பமாக இருந்த பொழுது சேஞ்சா என்னை தர்பாருக்கு அழைத்து சென்றார். அங்கே அவர் என்ன கூறினார் என்றால், நீங்கள் அந்த சிம்மாசனத்தை பார்த்தீர்களா? இதில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஏது மகிழ்ச்சி அளிக்கும் என்று தெரியுமா? ஷேன்ஷா என்ற நினைப்பு தானே ஷேன்ஷா? இல்லை ஜோதா பேகம், இங்கே அமர்ந்த பிறகு ஒரு மகிழ்ச்சி பிறக்கும். அது என்னவென்று தெரியுமா? எதிர்காலத்தில் ஒரு நாள் என் வாரிசு இதில் அமர்வான் என்ற நம்பிக்கைதான் அது. அந்த நாள் மிக விரைவில் வரப்போகிறது ஷேன்ஷா. ருக்கைய பேகம் விரைவிலேயே இந்த நாட்டிற்கு தளபதியை வழங்க உள்ளார். இந்த பேரரசுக்கு ஒரு வாரிசு கிடைக்கப் போகிறான் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் ஜோதா பேகம். அவன் இந்த சிம்மாசனத்தில் அமரும் அந்த அரிய நாள் தான் என் வாழ்க்கையிலேயே மிகவும் முக்கியமான நாளாக இருக்கும். உங்கள் ஆசை விரைவிலேயே நிறைவேறும். அந்த நாள் என்று இந்த ராஜ்யமே விழா கோலம் பூண்டிருக்கும். நானும் அந்த நாளிற்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறேன் ஜோதா பேகம். விரைவிலேயே நீங்களும் வாரிசு அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மோதி, இப்பொழுது அந்த நாள் வந்துவிட்டது. எந்த இடத்தில் ஷேன்ஷா தன்னுடைய ஆசையை உள்ள முருக என்னிடம் கூறினாரோ அதே இடத்தில் வைத்து இந்த சுப செய்தியை அவரிடம் கூற விரும்புகிறேன் மோதி. இவ்வளவு முட்டைகளை நீ உண்ண போகின்றாயா? ஒரு மனிதனால் இது சாத்தியமே இல்லை. எச்சரிக்கை, ஒரு விஷயம் நினைவில் இருக்கட்டும். இந்த ஆடு கூண்டை விட்டு தள்ளியே இருக்கட்டும். தவறுதலாக கூட அந்த கூண்டிற்கு அருகில் செல்லக்கூடாது. ஏதாவது நேர்ந்தால் நான் பொறுப்பு அல்ல. நான் சொல்வதை நீ மீறக்கூடாது. இது எனது கட்டளையாகும். புரிந்ததா? இன்னும் ஏன் வேடிக்கை பார்க்கிறாய்? இந்த முட்டைகளை இங்கிருந்து எடுத்துச் செல். ஒரு மனிதன் இவ்வளவு முட்டைகளை சாப்பிடுவானா? என்ன இது? முட்டைகள்! யார் அங்கே? முட்டை எங்கே சென்றது? இங்கே தானே இருந்தது. அவன் சாப்பிட வேண்டிய நேரம் முடிந்துவிட்டது. என்னுடைய ஆடு, என்னுடைய ஆடு, என்னுடைய ஆடு, என்னுடைய ஆடு, என்னுடைய ஆடு எங்கே சென்றது? எனக்கு என்னுடைய ஆடு வேண்டும். அழு, என்னுடைய ஆடு. நன்றாக அழு. உனது ஆட்டை பாதுகாப்பாக வை என்று அப்பொழுதே கூறினேன் அல்லவா? இனி அது திரும்ப வராது. உள்ளே இருப்பது யார்? இவ்வளவு சீக்கிரம் எனது முட்டைகளையும் ஆட்டையும் தின்றது யார்? அல்லாஹ், அவன் மனிதனே அல்ல, ராட்சச. உண்மைதான், அவன் மனிதன் அல்ல, அவன் ஒரு மனித பூதம்.
அந்த குதா படைத்த அதிசய பிறவி அவன், விசித்திர பிறவி. அவன் ஒரு மிருக பிறவி, இரண்டு கால்களை கொண்ட விசித்திர ஜந்து. செல், இங்கிருந்து சென்று விடு. வேகம் ஹுசூரின் கட்டளை, முழு பலத்துடன் தயாராகு. உன்னுடைய சுயரூபத்தை உலகிற்கு காட்ட வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது.